தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய பதிவு, தோல்வி வாழ்க்கையின் ஆரம்பமா அல்லது முடிவா, இந்த தோல்விகளை எதிர்கொள்வது எப்படி அப்படின்றத பற்றிய ஒரு சின்ன அலசல் தான் இன்றைய பதிவு. மேலும் இது போன்ற பதிவுகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது பதிவுக்கு செல். தோல்வி என்பது சாபம் அல்ல, வரங்கள் அப்படின்றாரு சிஎஸ் லூயிஸ். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு லீடிங் போயட், நிறைய கதைகள் மற்றும் நாவல்களை எழுதியிருக்காரு. இவரோட நாவல்கள் வந்து வெற்றிகரமாக ஹாலிவுட் சினிமாக்களாகவும் வந்து வெளிவந்திருக்குது. இவர் வந்து சொல்கிறாரு, தோல்விகள் சாதனைக்குண்டான பாதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, மைக்கேல் ஜார்டன். மைக்கேல் ஜார்டன் பற்றி நல்லா தெரியும். இவர் ஃபேமஸ் அமெரிக்காவோட ஒரு நேஷ்னல் பேஸ்கெட் பால் பிளேயர். இவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியும், ஏனென்றால் தோல்விகளை சந்திக்காத நபர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை. ஆனால் அதிலிருந்து வெளியேற முயற்சி செய்யாமல் இருப்பதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல்விகள் அடைவதில் தவறில்லை, அந்த சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் அல்லது எதிர்த்து முயற்சி செய்யாமல் எதிர்மறையான எண்ணத்தை விழுந்து தவறான முடிவுகளை எடுப்பதில் தான் தவறு அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் 9000 முறை வந்து அந்த ஃபைனல் ஷாட்டை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். 300க்கும் மேற்பட்ட கேமில் வந்து நான் வந்து தோற்றுருக்கிறேன். 26 முறைக்கு மேலே வந்து ஜெயிக்க வேண்டிய கேம்லேருந்து நான் தோற்று வெளியேறியிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுறதுக்கு இதில் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் மேலும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் வந்து மதிப்புமிக்க விஷயங்களை செய்ய விரும்பும் அனைவருமே தோல்வியை சந்திக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சொல்லி பார்த்திங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்றது, ஒரு 7 ஸ்டெப்ஸில் என்னென்னு சொல்கிறாரு. அதை ஒன்பே ஒன்றா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, முதல்ல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற நிலையை வந்து ஏற்றுக்குங்க. அதாவது கீழே விழுந்தாலும் வந்து மீசையில் மண் ஒட்டலை அப்படின்ற மாதிரியே இருந்தோம் அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்மளை மாற்றிக்கவோ இல்லை முன்னேறவோ முடியாமல் போயிடும். ரெண்டாவது, இது என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள்கள் தானே தவிர முடிவுகள் அல்ல அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இருங்க. இதுதான் அவர் சொல்கிற ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த சருக்கல்கள் இருந்து எப்படி வெளியே வருதுன்றதுக்குண்டான வழிகளை யோசிங்க, கிடைச்ச இந்த அனுபவத்தின் மூலமாக. நாலாவது, இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்குங்க. இப்படி பகிர்தன் மூலமாக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ரெண்டாவது, அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான வழிமுறைகளாக கூட இருக்கலாம். அஞ்சாவது, பல வெற்றியாளர்களினுடைய வாழ்க்கை கதைகளை வந்து படிங்க. அதிலிருந்து நமக்கு தேவையான யுக்திகளோ இல்லை மனதுக்கு ஒரு நம்பிக்கையோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆறாவது, முன்னோக்கி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உண்டான வழிமுறைகளை வந்து வகுத்துக்குங்க. அதில் என்ன முடிவுக்கு நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான முடிவு என்னன்றதை எடுத்து ஆராய்ஞ்சி தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இதுதான் ஏழாவது, இதுதான் என்னோடய திட்டம்னு அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே செயல்படுத்துங்க. இதுதான் ஏழாவது நிலை. ஸோ இந்த நிலைகளை வந்து அவர் வந்து ரொம்ப உறுதியாக அவரோட அனுபவத்திலிருந்து இதை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காரு. இது போல் இந்த டெக்னிக்ஸாக வந்து நம்ம திரும்பி திரும்பி நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய தோல்விகளை வந்து எதிர்கொள்வதற்குண்டான ஒரு தைரியமும் உத்வேகமும் நமக்கு கிடைக்கும். இது நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த படிகளுக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.